அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் இயற்பியல் ஆசிரியர் ரேவதி சின்னத்தம்பி பேசுகிறேன். எல்லோரும் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க? ஓ, இயற்பியல் வகுப்புக்கு தயாராகிட்டுருக்குறீங்களா? சரி, வீட்டு பாடம்லாம் எல்லாம் செஞ்சு சரிவர அனுப்புகிறீங்களா? உண்மையிலேயே அனுப்புகிறீங்களா? சரி, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். நான் இப்போ வகுப்பு தொடங்கிட்டாக்கணுங்களா? இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த நிலை மின்னியலில் வந்து அடுத்த கணக்கு தீர்க்க போகிறோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஓகே, லெட்ஸ் கம். டூ conducting spheres of radius r1 is equal to 8 cm and r2 is equal to 2 cm are separated by a distance much larger than 8 cm and are connected by a thin conducting wire as shown in the figure. என்ன சொல்றாங்க? டூ கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் அப்படின்னா யாரு? இரண்டு மின்னூட்டத்தை கடத்தக்கூடிய கோளங்கள். ஆஃப் ரேடியஸ் r1 இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அண்ட் r2 இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். முதலாவது கோளத்தோட ஆரம் r1 சமம் 8 சென்டிமீட்டர். இரண்டாவது கோளத்தோட ஆரம் r2 இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஆர் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ். அந்த ரெண்டு கோளத்தையும் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் பிரித்து வச்சுருக்கோம். மச் லார்ஜர் தேன் 8 சென்டிமீட்டர். எவ்வளவு? 8 சென்டிமீட்டரை விட அதிக தொலைவில் பிரித்து வச்சுருக்கோம். அண்ட் ஆர் கனெக்டட் பை எ தின் கண்டக்டிங் வயர். அது மட்டும் இல்லை, அந்த ரெண்டு கோளங்களையும் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு கடத்தும் மெல்லிய கம்பியினால் இணைச்சிருக்கும். ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர், அந்த படத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி இணைச்சிருக்கும். ஓகே, டூ கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் ஆஃப் ரேடியஸ் r1 இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அண்ட் r2 இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் ஆர் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ் மச் லார்ஜர் தேன் 8 சென்டிமீட்டர் அண்ட் ஆர் கனெக்டட் பை எ தின் கண்டக்டிங் வயர் ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர். R1 சமம் 8 சென்டிமீட்டர் மற்றும் R2 சமம் 2 சென்டிமீட்டர் ஆரங்கள் கொண்ட இரு மின்கடத்து கோளங்கள் 8 சென்டிமீட்டர் நீளத்தை காட்டிலும் மிக அதிகமான நீளம் உள்ள மெல்லிய கடத்து கம்பியினால் இணைக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? எ டோட்டல் சார்ஜ் ஆஃப் Q's ஈக்குவல் டு பிளஸ் 100 நானோ கூலும் இஸ் பிளேஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் தி ஸ்பியர்ஸ். அப்படின்னு அர்த்தம், டோட்டல் சார்ஜ் ஆஃப் 100 நேனோ கூலும், மொத்த மின்னூட்டம் 100 நேனோ கூலும் அளவுக்கு பிளேஸ்ட் ஆன் ஒன் ஆஃப் தி ஸ்பியர்ஸ். அந்த ரெண்டு கோளங்களில் ஒரு கோளம் மேலே அவ்வளவு மின்னூட்டங்கள் வச்சுருக்கும். அவற்றில் ஒரு கோளத்தில் கியூ சமம் பிளஸ் 100 நேனோ கூலும் அளவு உள்ள மின்னூட்டம் வைக்கப்படுகிறது. ஆஃப்டர் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் தி சார்ஜ் கியூ இஸ் ரீடிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் போத் தி ஸ்பியர்ஸ் அட்டைன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிப்ரியம். ஆஃப்டர் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன அர்த்தம்? ஒரு வினாடியின் பின்ன நேரத்திற்குள்ளேயே சார்ஜ் கியூ இஸ் ரீடிஸ்ட்ரிபியூட்டட், கியூ அளவு இருக்கிற அந்த மின்னூட்டம் இரண்டு கோளங்கள்லேயும் பரவிடுது. அண்டு போத் தி ஸ்பியர்ஸ் அட்டைன்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிப்ரியம். இந்த நிலையில் இரு கோளங்களும் நிலைமின் சமநிலையை அடைந்து விடுகின்றன. இந்த படத்தை கவனிங்க, இதுதான் ஏங்கிற முதலாவது கோளம், இது பிங்கிற இரண்டாவது கோளம். முதலாவது கோளத்தின் ஆரம் r1, இரண்டாவது கோளத்தின் ஆரம் r2.
இது தின் கண்டக்டிங் வயர், மெல்லிய கடத்தும் கம்பி. இந்த ரெண்டு கோளங்களையும் இந்த மெல்லிய கடத்தும் கம்பியை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இணைச்சிருக்கோம். சரியா? கேல்குலேட் தி சார்ஜ் அண்டு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆன் ஈச் ஸ்பியர். கேல்குலேட் அப்படின்னு என்ன அர்த்தம், கணக்கிடுக அப்படின்னு அர்த்தம். எதை கணக்கிடுறது, தி சார்ஜ் அண்டு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, மின்னூட்டம் மற்றும் பரப்பு மின்னூட்டம் அல்லது மின்னூட்ட பரப்பு அடர்த்தி. சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா மின்னூட்ட பரப்படர்த்தி அப்படின்னு சொல்லலாம். ஆன் ஈச் ஸ்பியர், ஒவ்வொரு கோளங்களின் மீதும். கேல்குலேட் தி சார்ஜ் அண்ட் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி ஆன் ஈச் ஸ்பியர். ஒவ்வொரு கோளத்திலும் பரவி இருக்கிற அந்த மின் துகள்களோட மின்னூட்டத்தையும் அதன் மின்னூட்ட பரப்படர்த்தியும் கணக்கிட சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, கேல்குலேட் தி பொட்டன்ஷியல் அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஈச் ஸ்பியர். ஒவ்வொரு கோளத்தின் பரப்பின் மீதும் காணப்படும் மின்னழுத்தத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கணக்கீடு செய்யலாமா, எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? சூப்பர். கிவன் டேட்டா அண்டு சொல்யூஷன், கொடுக்கப்பட்ட மதிப்புகளை எழுதி அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம், தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம், கணக்கீடு செய்ய போகிறோம். ஆர் ஒன் என்னன்னு சொல்லியிருந்தாங்க, 8 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் சீக்வல்ட் எத்தனை, 10^-2 மீட்டர். அப்போ 8 சென்டிமீட்டர் சீக்வல் டு 8 × 10^-2 மீட்டர். லைக் தட் ஒன்லி ஆர் டூ சீக்வல் டு 2 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்வல் டு 10^-2 மீட்டர். தட் இஸ் ஒய் 2 சென்டிமீட்டர் இஸ் ஈக்வல் டு 2 × 10^-2 மீட்டர். கிவன் சார்ஜ் கியூ இஸ் ஈக்வல் டு +100 நானோகூலும், மின்னூட்டத்தோட அளவு. இது கொடுக்கப்பட்ட மதிப்பு. தீர்வு கண்டுபிடிக்கலாமா, தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர் ஏ இஸ். முதலாவது கோளம் ஏங்கிற சர்ஃபேஸ் மேலே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் நிலை மின்னழுத்தம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். ஜென்ரல் டெஃபினிஷன் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. தி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு ஏ பாயிண்ட் சார்ஜ் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல். இது ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னா வி இஸ் ஈக்குவல் டு 1/4 πε0 கியூ டிவைடட் பை ஆர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே தெர் ஆர் 2 கேசஸ் ஆர் ப்ரெசன்ட். தட் இஸ் வை இன் ஃபஸ்ட் கேஸ் வி இஸ் ஈக்குவல் டு 1/4 πε0 Q1 divided by R1. This is equation number 1. The electrostatic potential on the surface of the sphere B is. இப்போ பிங்கிற கோளத்தின் மீது நிலை மின்னழுத்தம் என்னன்னு கண்டுபிடிக்கும் போது இதுவும் ஜென்ரல் ஃபார்முலா தான். VB is equal to 1/4 πε0 Q2 divided by R2. This is equation number 2. ஓகே. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனில் இருக்கிறது யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா, வேர் எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். எப்சிலான் நாட் அப்படிங்கிறது வெற்றிடத்தில் வேர் எப்சிலான் நாட் இஸ் பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ் Q1 சார்ஜ் ஆன் தி ஸ்பியர் ஏ, Q2 சார்ஜ் ஆன் தி ஸ்பியர் பி, R1 ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் ஏ அண்ட் R2 ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் பி. ஓகே. சின்ஸ் விஏஸ் ஈக்குவல் டு விபி, கொஷினில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸுக்கு அப்புறம் அந்த ரெண்டு ஸ்பியரும்
எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்லிப்ரியம் கண்டிஷனுக்கு வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஈக்லிப்ரியம் கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா பொட்டன்ஷியல் ஆன் த சர்ஃபேசஸ் ஆல்சோ ஈக்குவல், ஸோ தட் விஎஸ் ஈக்குவல் டு விபி. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ ஈக்குவேட் பண்ணலாமா? விஏவோட வேல்யூ என்னது? 1/4πε0Q1/r1, தட் இஸ் ஈக்குவல் டு விபி இஸ் ஈக்குவல் டு 1/4πε0×Q2/r2. இங்கே 1/4πε0 கேன்சல் ஆகிடுச்சு, ரிமைனிங் யார் இருக்கா? Q1/r1 is equal to Q2/r2. All of you clear with this? Okay, good. Q1/r1 is equal to Q2/r2. This is equation number 4. From this, we can find the value of Q1. இதிலிருந்து Q1-ஓட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த சமன்பாட்டை இடமாத்துறோம். அப்போ என்ன நடக்கும்? இந்த Q2/r2 ரைட் சைடில் இருக்கிறது அப்படியே இருக்கும், மீதி யார் இருக்கா? இந்த R1 ரைட் சைடு வரும்போது என்ன ஆகும்? மல்டிபிள்ஸில் போகும், சரிங்களா? இப்போ இதிலிருந்து ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், ரேடியஸில் ஒரு இடத்துக்கு கொண்டு வா. Q1 is equal to R1/r2 எழுதிக்கலாம், இன்ட்டு Q2-வை செப்பரேட்டாக எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகேவா? ஃப்ரம் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜ், மின்னூட்ட அழிவின்மை விதி. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் சார்ஜில் என்னது? மின்னூட்ட அழிவின்மை விதியின் அடிப்படையில் டோட்டல் சார்ஜ் Q is equal to Q1 plus Q2. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 6. Q1-ங்கிறது யார்? சார்ஜ் ஆன் தி ஃபஸ்ட் ஸ்பியர். Q2-ன்றது சார்ஜ் ஆன் தி செகண்ட் ஸ்பியர். வெரி குட். அப்போ டோட்டல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் அண்ட் டு சார்ஜ் வில் ப்ரெசன்ட் ஆன் தி ஃபஸ்ட் ஸ்பியர் அண்டு சார்ஜ் வில் ப்ரெசன்ட் ஆன் தி செகண்ட் ஸ்பியர். வி நீட் டு மேக் சம் ஆஃப் வேல்யூ. Repeat once again. Okay. The total charge supplied to that spheres is equal to the sum of charge on the first sphere and the charge on the second sphere. That is Q is equal to Q1 plus Q2. This is equation number 6. From equation 6, என்னது? Q2. இதிலிருந்து Q1 கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? இந்த கேபிட்டல் Q ரைட் சைடில் வரும்போது நெகட்டிவில் மாறும். எஸ், Q is equal to Q1 plus Q2. இதிலிருந்து நம்ம Q1 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இந்த Q2 லெஃப்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்? மைனஸ்னு மாறும். அப்போ Q1 is equal to Q minus Q2. This is equation number 7. Substitute equation 7 into equation 5. அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈக்குவேஷன் 5 என்னது? Q1 is equal to R1 by R2 into Q2. ஓகே. இப்போது இந்த Q1-க்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோம்? இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Q minus Q2, தட் இஸ் ஈக்குவல் டு R1 by R2 into Q2. இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள் பார்க்கலாம். R1 by R2-வை மட்டும் ரைட் சைடில் வச்சுக்கிறோம், இந்த Q2 லெஃப்ட்டுக்கு வரும்போது டினாமினேட்டரில் வரும். ஓகே. ஸோ Q minus Q2 divided by Q2-னு நமக்கு கிடைக்கும். இசன்ட் இட்? எஸ். ஒன்ஸ் அகெயின் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது இந்த Q2-ங்கிறது இந்த ரெண்டு டேர்முக்குமே காமன். அப்போ பிரித்து எழுதலாமா? அப்போ Q/Q2 - Q2/Q2, தட் இஸ் ஈக்குவல் டு R1 by R2-னு எழுதலாம். ஓகே, கவனிங்க. Q2-ம் Q2-ம் என்னாச்சு?
கேன்சல் ஆயிடுச்சு. எனி திங் டிவைடட் பை தி சேம் திங் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு, கரெக்டா? அப்போது க்யூ பை க்யூ டூ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் பை ஆர் டூ. இந்த ஈக்குவேஷனில் கிடைச்ச மைனஸ் ஒன்று ரைட் சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகும், ப்ளஸ் ஒன்னாக மாறும். ரைட் சைடு வரும்போது ப்ளஸ் ஒன்னாக மாறும். அப்போ க்யூ பை க்யூ டூ சீக்வல் டு ஆர் ஒன் பை ஆர் டூ ப்ளஸ் ஒன். இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? எப்படி பண்ணுறது? க்யூ பை க்யூ டூ இஸ் ஈக்குவல் டு இந்த ஆர் டூ எங்கே போகுது, கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஆர் டூ எத்தனை, ஆர் டூ டிவைடட் பை டினாமினேட்டரில் யார் இருக்கிறா, ஒன்று இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஒன் இன்ட்டு ஆர் டூனா ஆர் டூ. தேர்ஃபோர் க்யூ பை க்யூ டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ டிவைடட் பை ஆர் டூ. அதாவது க்யூ டிவைடட் பை க்யூ டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ பை ஆர் டூ. அதுவே க்யூ டூ பை க்யூன்னு ரெசிப்ரோக்கல் மாறும்போது ரைட் சைடு என்ன ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆகும். அப்போ க்யூ டூ பை க்யூ இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ. இதிலேருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா க்யூ டூ டிட்டர்மைன் பண்ண போகிறோம். க்யூ டூவை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற க்யூ ரைட் சைடு போகும்போது என்ன ஆகும், மல்டிப்புள் ஆகும். எஸ் க்யூ டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ பை ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ இன்ட்டு க்யூ. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 8. இது வரைக்கும் நாம் என்ன செஞ்சுருக்கோம், ஃபார்முலா தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கவே போகலை. ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம். க்யூ டூ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் டூங்கிறது யார், ஆர் டூ டிவைடட் பை ஆர் ஒன்னோட வேல்யூ 8 இன்ட்டு 10 பவர் மைனஸ் டூ மீட்டர் ப்ளஸ் ஆர் டூ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் டூ மீட்டர் இன்ட்டு க்யூ இஸ் ஈக்குவல் டு 100 நேனோ கூலும். எவ்வளவு, 100 நேனோ கூலும். 10 பவர் மைனஸ் 9 யார் கிட்டி, நேனோ. ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த டினாமினேட்டரில் பாருங்கள், 10 பவர் மைனஸ் டூ, 10 பவர் மைனஸ் டூ காமனாக இருக்கா, அப்போ காமனாக வெளியில் எடுத்துடலாமா? எஸ் தேர் ஃபோர் க்யூ டூ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் டூ டிவைடட் பை 8 ப்ளஸ் 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் டூ இன்ட்டு 100 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9. ஓகே, அடுத்து பாருங்கள். க்யூ டூ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் டூ டிவைடட் பை 8 ப்ளஸ் 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் டூ. இந்த 10 பவர் மைனஸ் 9 இன்ட்டு 100 நம்ம பொசிஷன் மாற்றி எழுதிட்டேன், அதனால் ரீரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இப்போ 8 ப்ளஸ் டூ என்னது, 10 இன்ட்டு 10 பவர் மைனஸ் டூ. அப்போ க்யூ டூ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10 பவர் மைனஸ் டூ டிவைடட் பை 10 இன்ட்டு 10 பவர் மைனஸ் டூ இன்ட்டு 100 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9. இந்த 10 பவர் மைனஸ் டூவும் 10 பவர் மைனஸ் டூவும் கேன்சல் பண்ணிடலாம். இந்த 10ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 5 டைம்ஸ் இருக்குது. ஓகே, கவனிங் குட்டி, இப்போ கேன்சல் ஆனது போக மீதி யார் இருக்கா, க்யூ டூ இஸ் ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு 100 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9. இப்போ இந்த 5 வந்து 100ல் எத்தனை டைம்ஸ் இருக்கு, 20 டைம்ஸ் இருக்குது. தேர் ஃபோர் க்யூ டூ இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 9 கூலும். ஆர் க்யூ டூ இஸ் ஈக்குவல் டு 20 நேனோ கூலும். பிகாஸ் ஆஃப் 1 நேனோ கூலும் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 9 கூலும். ஓகே, குட், திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 9. கவனிங்க, சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 9 இன்ட்டு ஈக்குவேஷன் 7 பாரு. ஈக்குவேஷன் 7 என்னது, க்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு
க்யூ மைனஸ் க்யூ டூ. இப்போ க்யூ டூவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னென்னு, 20 இன்ட்டு 10⁻⁹ கூலும்னு. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? தேர்ஃபோர் க்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு க்யூவோட வேல்யூ என்னது, டோட்டல் சார்ஜு 100 × 10⁻⁹ மைனஸ் 20 × 10⁻⁹. அடிஷன் சப்ட்ராக்ஷன்லலாம் 10⁻⁷ வேல்யூஸ் காமனாக இருந்துச்சுன்னா வெளியில் எடுத்துக்கலாமா? சரி, இப்போ இந்த 10⁻⁹ காமனாக இருக்குது, ஸோ வெளியில் எடுத்திருக்கோம். அப்போ க்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு 100 − 20 × 10⁻⁹. இப்போ 100 − 20 எத்தனை குட்டி, 80. அப்போ க்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு 80 × 10⁻⁹ கூலும், ஆர் க்யூ ஒன் இஸ் ஈக்குவல் டு 80 நேனோ கூலும். எதனால் நேனோ, 10⁻⁹ மீன்ஸ் நேனோ. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 10. தொடர்ந்து கவனிங்க குட்டி, தி எலக்ட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி ஆன் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ க்யூ ஒன் க்யூ டூவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். க்யூ ஒன்னோட வேல்யூ என்னது, 80 நேனோ கூலும். க்யூ டூ சீக்வல் டு 20 நேனோ கூலும். அடுத்து நம்மளோட டியூட்டி என்னது, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். எஸ், இப்போ ஜென்ரல் ஃபார்முலா எழுதும். தி எலக்ட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி ஆன் ஸ்பியர் ஏ, ஜென்ரல் ஃபார்முலா என்னது, சிக்மா சீக்வல் டு க்யூ டிவைடட் பை 4πr². அதாவது சிக்மா சீக்வல் டு க்யூ பை ஏ. சிக்மாங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி, க்யூன்றது சார்ஜ், ஏன்றது ஏரியா. சார்ஜ் பர் யூனிட் ஏரியாங்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டின்னு டிஃபைன் பண்ணுறோம். அப்போ ஏ இங்கே ஸ்பியர் அப்படிங்கிறதுனால ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் என்னது, 4πr². ஏ சீக்வல் டு 4πr². அப்போ ஜென்ரல் ஃபார்முலாவில் ஏவுக்கு பதிலாக 4πr² எழுதிக்கலாமா? குட். ஃப்ரம் த ஜென்ரல் எக்ஸ்பிரஷன், தி எலக்ட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி ஆன் ஸ்பியர் ஏ, சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு க்யூ ஒன் டிவைடட் பை 4πr² இங்கே யார் யாரெல்லாம் வேரியபிள், சார்ஜ் டென்சிட்டி வேரியபிள், சார்ஜ் ஆன் தி ஸ்பியர் வேரியபிள், ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் வேரியபிள். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 11. இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு க்யூ ஒன்னோட வேல்யூ என்னது, 80 × 10⁻⁹ கூலும். ஃபோரோட வேல்யூ கான்ஸ்டன்ட் 4a தான், பையோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டு, ஸோ 3.14 இன்ட்டு ஆர் ஒன்னோட வேல்யூ என்னது, 8 × 10⁻⁹. இங்கே ஆர் ஒன் ஸ்கொயர் இருக்குது, அப்போ 8 × 10⁻² தி ஹோல் ஸ்கொயர். உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் மிஸ்டேக் இருக்குது, தொடர்ந்து டீப்பாக கவனிங்க. ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு, சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த 18 4 கேன்சல் பண்ணலாமா, மீதி எத்தனை இருக்குது, 20. ஓகே, இந்த 20 ரெண்டெல்லாம் கேன்சல் பண்ணலாமா, அப்போ மீதி 10 இருக்குது. அப்போ 64 ÷ 6 = 32 இருக்குது. இப்போ ரிமைனிங் இருக்கிறதுல எடுத்து எழுதுங்க, சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு 10 × 10⁻⁹ நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டர் பாருங்கள் 3.14 × 32 × 10⁻⁴. ஓகே, தேர்ஃபோர் க்யூ சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு 10 × 10⁻⁹ டிவைடட் பை 3.14 × 32 × 10⁻⁴. இப்போ இங்கே 10⁻+1 இருக்குது, −9 இருக்குது. அப்போ சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள்ஸ் அப்போ பவர் ஆட் பண்ணணும். அப்போ 10⁻⁹ டிவைடட் பை 32 3.14 மல்டிபிள் பண்ணால் 100.48 × 10⁻⁴. இப்போ இந்த −9 +1 போயிடுச்சுன்னா மீதி யார், 10⁻⁸. இந்த −4 நியூமரேட்டருக்கு போனால் என்னாச்சு, +4. இப்போ மீதி யார் இருக்கா, சிக்மா ஒன் இஸ் ஈக்குவல் டு 1 × 100.48 × 10⁻⁸ × 10⁻⁴. ஆன் ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன்,
ஒன் டிவைடட் பை 100.48 அப்படின்னா 0.0099 இன்ட்டு 10⁻⁸ மல்டிபிள்ஸ். அப்போ பவர் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். அப்போது சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு 0.0099 இன்ட்டு 10⁻⁸ல 4 போயிடுச்சுனா ரிமைனிங் -4. இந்த 0.00 இருக்கு இல்லையா, 2 டெசிமல் ரைட்டில் ப்ளேஸ் பண்ணுங்கள், -1 -2 கரெக்டா. அப்போ சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு 0.99 இன்ட்டு 10⁻⁪ இன்ட்டு 10⁻⁴. ஆல் ஆஃப் யூ கிளியர் வித் திஸ்? ஓகே, குட். தேர்ஃபோர் சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு 0.99 இன்ட்டு 10⁻⁶. 10⁻⁴ -2 ஆட் பண்ண என்னதே -6 சென்டிமீட்டர் பவர் -2, சாரி கூலும் மீட்டர் பவர் -2. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 12. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிக்மா 1 டிட்டர்மைன் பண்ணியிருக்கோம். சிக்மாங்கிறது சார்ஜ், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கூலும் மீட்டர் பவர் -2. ஒய்? பிகாஸ் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிங்கிறது சார்ஜ் பர் ஏரியா. சார்ஜுக்கு என்ன யூனிட்டு? கூலும். ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஆஸ் பர் சயின்டிஃபிக் நோட்டேஷன் எஸ்ஐ யூனிட்ஸை இண்டெக்ஸ் நோட்டேஷனில் தான் எழுதணும். அப்போ இந்த மீட்டர் ஸ்கொயர் நியூமரேட்டருக்கு போனால் என்னது, மீட்டர் பவர் -2. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், சிக்மா 1 இஸ் ஈக்குவல் டு 0.99 இன்ட்டு 10⁻⁶ கூலும் மீட்டர் பவர் -2 எழுதியிருக்கேன். ஓகே, குட். நெக்ஸ்ட் ஒன், தி எலக்ட்ரிக் சார்ஜ் டென்சிட்டி ஆன் ஸ்பியர் பி. இப்போ சிக்மா 1 கண்டுபிடிச்சது, அது அதுக்கப்புறம் சிக்மா 2 கண்டுபிடிக்கணும். ஆஸ் பர் ஜென்ரல் டெஃபினிஷன் சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு Q2 டிவைடட் பை 4π r² ஸ்கொயர். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு Q2வோட வேல்யூ என்னது, 20 × 10⁻⁹ கூலும் டிவைடட் பை 4 கான்ஸ்டன்ட்டு, பையோட வேல்யூ 3.14, R2 ஸ்கொயர் அப்படின்னா 2 × 10⁻², தி ஹோல் ஸ்கொயர். இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள், 2 × 2 எத்தனை, 4. 10⁻², தி ஹோல் ஸ்கொயர்னா 10⁻⁴. இசன்ட் இட்? எஸ். இப்போ பாருங்கள், சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு இந்த 24 கேன்சல் பண்ணுங்கள், மீதி எத்தனை இருக்குது, 5 × 10⁻⁹ டிவைடட் பை 3.14 × 4 × 10⁻⁴. Therefore, sigma 2 is equal to 5 × 10⁻⁹ divided by 3.14 × 4 × 10⁻⁴. இந்த 3.14 4 மல்டிபிள் பண்ணி சொல்லுங்கள். மல்டிபிள் பண்ணியாச்சா, எவ்வளோ கிடச்சிருக்கு? எஸ், வெரி குட், 12.56. சூப்பர். சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு 5 × 10⁻⁹ டிவைடட் பை 12.56 × 10⁻⁴. On further simplification, sigma 2 is equal to 0.398 × 10⁻⁹ × 10⁻⁴. டினாமினேட்டரில் இருக்கிற -4 நியூமரேட்டருக்கு போனால் +4. ஓகே, 5 × 12.56 0.398. ஓகேவா? இப்போ பாருங்கள், பவர் மல்டிபிள்ஸ். அப்போ பவர் என்ன செய்யணும், ஆட் பண்ணும். மல்டிபிள்ஸ் அப்போ பவர் வேல்யூ என்ன பண்ணும், ஆட் பண்ணும். அப்போ சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு 0.398 × 10⁻⁵. -9ல 4 போயிடுச்சுன்னா ரிமைனிங் -5. இந்த ஜீரோஸில் இருக்கிறத ஒன்ஸுக்கு மாத்திரம் ஒரு டெசிமல் ரைட் சைடு ப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு 3.98 × 10⁻⁹ × 10⁻⁵. அப்போ 10⁻⁵ என்ன கிடைக்கும், -6. ஏன்னா மல்டிபிள்ஸ் அப்போ பவரை ஆட் பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இப்போது சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு 3.98 × 10⁻⁹ × 10⁻⁵. இப்போ இந்த பவர் ஆட் பண்ணுங்கள் பார்க்கலாம், 10⁻⁶. அப்போ சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு 3.98 × 10⁻⁶ கூலும் மீட்டர் பவர் -2.
கூலும் மீட்டர் பவர் மைனஸ் டூங்கிறது யார்? தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 13. நோட் தட் தி சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கிரேட்டர் ஆன் தி ஸ்மாலர் சர்ஃபேஸ் கம்பேர்டு டு தி லார்ஜர் சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? இப்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சின்ன கோளமாக இருந்துச்சு அப்படின்னா, பரப்பளவு கம்மியாக இருந்துச்சுன்னா மின்னூட்ட பரப்படர்த்தி அதிகமாக இருக்குது. பரப்பு அதிகமாக இருக்கிற பெரிய கோளமாக இருந்துச்சுன்னா மின்னூட்ட பரப்படர்த்தி கம்மியாக இருக்குது. எவ்வளோ கம்மியாக இருக்குது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, சிக்மா டூ இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 4 times ஆஃப் சிக்மா ஒன். சிக்மா டூ எப்படி இருக்குது? சிக்மா ஒன் மாதிரி 4 times இருக்குது. ஓகே, அப்போ சின்ன ஸ்பியருக்கு தான் யார் அதிகம், யாருக்குட்டி அதிகம்? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. விச் கன்ஃபார்ம் தி ரிசல்ட், ரிசல்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுது. என்ன ரிசல்ட்டு? வெயிட். சிக்மா ஒன் பை சிக்மா டூ இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ பை ஆர் ஒன். ஃப்ரம் திஸ் சிக்மா டூ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒன் பை ஆர் ஒன். இன் அதர் வேர்ட்ஸ், சிக்மா ஒன் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஒன். ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி சிக்மா டூ இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் டூ. இதிலிருந்து நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், 1, 2, 3, 4 எல்லாம் கேஸ் 1, கேஸ் 2 அந்த மாதிரி வரும். ஃபைனலாக ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்மா இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேடியஸ், தி ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஓகே, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும், ரேடியஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அடுத்து கவனிங்க. வி கேன் கேல்குலேட் தி பொட்டன்ஷியல் ஆன் எனி ஒன் ஆஃப் தி ஸ்பியர்ஸ். என்ன காரணம்? நாம் எதே ஒரு கோளத்தோட மின்னழுத்தம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் தி பொட்டன்ஷியல் ஆன் போத் ஸ்பியர்ஸ் இஸ் தி சேம். இது முன்னாடியே பார்த்துருக்கோம், ரெண்டு கோளங்களும் நிலை மின்னியல் சமநிலையில் இருக்கும்போதே, நிலைமின் சமநிலையில் இருக்கும்போதே அந்த கோளங்கள் மீது இருக்கிற மின்னழுத்தமும் சமமாக தான் இருக்கும். வி கேன் கேல்குலேட் தி பொட்டன்ஷியல் ஆன் எனி ஒன் ஆஃப் தி ஸ்பியர்ஸ் பிகாஸ் தி பொட்டன்ஷியல் ஆன் போத் ஸ்பியர்ஸ் இஸ் தி சேம். கவனிங்க, விஎஸ் ஈக்குவல் டு 1/4πε0Q1/R1. ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம். 1/4πε0ஓட வேல்யூ என்னது? கூலும் லா டெரிவேஷன்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. 9×10⁹ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் மைனஸ் 2. இதிலிருந்து இந்த வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். விஎஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் 1/4πε0 நம்ம என்ன பண்ண போகிறோம், 9×10⁹ அப்ளை பண்ண போகிறோம். இன்ட்டு தி வேல்யூ ஆஃப் Q1 8×10⁻¹, தி வேல்யூ ஆஃப் R1 8×10⁻². இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது பாருங்கள். 8 எத்தனை டைம் இருக்குது? 10 times இருக்குது. அப்போது விஎஸ் ஈக்குவல் டு 9×10⁹, இந்த மைனஸ் 9 இங்கே ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ 9 − 9×10, இந்த 10⁻², மேலே போனால் என்ன ஆகும்? +2. ஓகே, அப்போது விஎஸ் ஈக்குவல் டு 9×10⁻⁹ + 9 − 9×10×10⁻². இந்த +9 and −9 கேன்சல் ஆகிடுச்சு, மீதி இருக்கிறது யார்? விஎஸ் ஈக்குவல் டு 9×10⁻⁹ இந்த 10⁻¹ இருக்கே, × 10⁻+2 இல்லைங்களா? இந்த +1 + 2 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? +3.
therefore Vs equal to 9 into 10 power 3 volts charge on, sorry, electric potential on any one of the sphere, V is equal to 9 into 10 power 3 volts. இது வேற எந்த மாதிரி எழுதலாம்? Vs equal to 9, 10 power 3 என்னன்னு எழுதலாம், கிலோன்னு எழுதலாமா? ஸோ கிலோ வோல்ஸ். Vs equal to 9 கிலோ வோல்ஸ். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 14. Vs equal to 9 கிலோ வோல்ஸ். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 14. Therefore, Vb is equal to 9 கிலோ வோல்ஸ். Because of the potential on the each surface of the sphere are same at a electrostatic equilibrium. All of you understand well, this is very very important conceptual problem. Once you work out from initial to final step, if you have any doubt, means ask to me. Okay, good. Thank you for listening, students. Bye-bye.